சிங்கப்பூரில் ஒரு 16 தொடக்க கல்லூரிகள் இருந்தன. அந்த 16 தொடக்க கல்லூரிகளில் இலக்கியம் எடுத்து படித்தவர்கள் மிக குறைவு. ஆக மொழியை எடுத்தார்கள், ஆனால் இலக்கியத்தின்பால் அவர்களுடைய ஆதரவு மிக குறைவாக இருந்தது. இதற்கு என்ன செய்வது? ஏன் இந்த குறை? அந்த சிந்தனை எனக்கு ஏற்பட்டதால் தான் சரி, அவர்களுக்கு இலக்கியத்தின்பால் ஒரு ஆர்வத்தை உண்டாக்குவோம் அப்படி என்று அவர்களுக்கு எளிமையாக இருக்க வகையில் சிங்கப்பூரில் இருந்த கல்விமான்கள், வெளிநாடுகளில் இருந்த அறிஞர் பெருமக்கள் இவர்களையெல்லாம் வரவழைத்து அவர்களுக்கு ஓரளவு ஆர்வத்தை உண்டாக்கி அவர்களை இலக்கியத்தின்பால் இழுக்கணும் அப்படி என்ற அந்த உயர்நிலை பள்ளி மாணவர்களுக்கும் அதே இதுதான். சமூகம், ஆசிரியர்கள், கல்விமான்கள், கல்வி அதிகாரிகள், கல்வி அமைச்சு, குறிப்பாக முதல்வர்கள், கல்லூரி முதல்வர், இவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் எனக்கு கொடுத்த ஆதரவு, இந்த ஆதரவினால்தான் நான் தொய்வு அடையவில்லை. ஆக மாணவர்களும் ஒரு காரணம், அவர்களுக்கும் ஒரு விதமான ஆர்வம் ஏற்பட்டது. அப்போ நான் சந்திக்கக்கூடிய ஆசிரியர்கள், கல்வி அதிகாரிகள், பெற்றோர்கள் இதை பற்றி நிறையா பேசினார்கள். ஆக இது வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வை உண்டாக்கியிருக்கு, நீங்கள் விட்டுறாதீங்க அப்படின்னு. அப்போ எனக்கு அது ஒரு உந்து சக்தியாக எனக்கு இருந்தது. ஆகவே அவர்களுடைய ஒரு ஆதரவு. இன்னொன்று, நான் முதல்ல சொன்னது மாதிரி சமூகத்திலிருந்து நிதி ஆதரவும் எனக்கு கொடுக்கப்பட்டது. பல பேர், அமைப்புகள், பெற்றோர்கள், சில அமைப்புகள் சொல்லலாம், அவர்களெல்லாம் நிதி ஆதரவு கொடுத்து மேலும், ஏனென்றால் நான் இந்த கருத்தரங்கை நடத்தும்போது கூடுமானவரை ஒவ்வொரு ஆண்டும் ஒரு புத்தகம் வெளியிட்டேன். அந்த கருத்தரங்கில் படிக்கப்பட்ட மாணவர்கள், கல்வியாளர்கள், அறிஞர்கள் படித்த கட்டுரைகளையெல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமாக ஒவ்வொரு ஆண்டும் வெளியிட்டேன். இந்த புத்தகத்தை அச்சிடுவதற்கு, வெளியிடுவதற்கெல்லாம் சமூகத்திலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்ட நிதி ஆதரவு. ஆக இந்த ஆதரவினால் மேலும் மேலும் எனக்கு ஒரு உந்து சக்தி ஏற்பட்டது. அவர் அதே சில சமயத்தில் மாணவர்களுக்கு, இன்னும் சொல்லப்போனால் அவர்களுக்கு தேவையான சிற்றுண்டிகள், இதுக்கெல்லாம் பணம், இந்த பணத்தையெல்லாம் சமூகம்தான் எனக்கு கொடுத்தது. ஆக சிற்றுண்டிக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவேன், 1000 வெள்ளி தேவை, அப்போ உடனே ஆதரவு கொடுத்தாங்க. இல்லை சில அமைப்புகள், உணவகங்கள், அவங்க ஆதரவு கொடுத்தாங்க. அப்போ இந்த ஒரு நிகழ்ச்சி அவர்களுக்கு ஒரு விதமான ஆர்வத்தை உண்டாக்கியது. ஆக மாணவர்களுக்கு இதனால் நன்மை இருக்குது அப்படி என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு ஏற்பட்டதுனால என்னுடைய ஒவ்வொரு ஆண்டும் நான் அவர்களை அணுகும்போது மறுக்காமல் எனக்கு உதவி செய்தார்கள். ஆக நான் செய்தது வந்து அலுவலக பணி வேணால் நான் செய்தேன் என்று சொல்லலாமே தவிர, ஆஃபீஸ் ஒர்க் அல்லது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் நான் செய்தேனே தவிர, இதை வளர்த்ததெல்லாம் சமூகமும், ஆசிரியர்களும், கல்வியாளர்களும் தான். இதில் பெரும் வெற்றி கிடைத்தது என்று தான் சொல்லணும். ஆக பல பள்ளிகளில், தொடக்க கல்லூரிகளில் இலக்கியம் படிக்க ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு ஓரளவுக்கு கணிசமான அளவில் மாணவர்கள் இலக்கியத்தை எடுத்து படித்து கொண்டு இருக்கிறார்கள். அதே நேரத்தில் தமிழ் மொழியின்பால் அவர்கள் பலவிதமான நிகழ்வுகளில், அதாவது போட்டிகள், சொற்போர்கள், பல தொடக்க கல்லூரிகள் நடத்தக்கூடிய பல நிகழ்ச்சிகளில் மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். ஆக தங்களுடைய மொழித்திறனையும் இலக்கிய திறனையும் வெளிப்படுத்தினார்கள் என்று உறுதியாக நான் சொல்ல முடியும்.